Hi friends, Pandian Stores Serial. Today episode என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். மீனா பயங்கரமா வருத்தத்துல இருக்காங்க. மயில வந்து கேக்குறாங்க, அங்க போன் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு. இல்ல அவங்க வந்து போன் பண்ணல அப்படின்னா அவங்க கூட வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எதுக்காக போன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பண்ணலன்னு சொல்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்க வந்து பாண்டியனுடைய வண்டி சத்தம் கேட்டதும் மீனா பதறி போயிட்டு உடனே மயில கிட்ட இங்க பாருங்க, பயந்தீங்கன்னா நீங்க வாயில வந்து எல்லாம் வரும்னே தெரியாத உளறிடுவீங்க. அதனால நீங்க சொல்லாதீங்க, மாமா வந்தா எது சமாளிக்கணும் எப்படி சமாளிக்கணும்ன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்களே, நான் கண்டிப்பா வந்து எதையும் பண்ண மாட்டேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனே அங்க பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்து என்னப்பா மீனா வெளியில போனீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மீனாவுக்கு சந்தேகமா இருக்கு, என்ன இது வெளியில போனீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்களே, என்ன மாமா என்ன கேக்குறீங்க எனக்கு புரியலன்னு சொன்னதும், இல்ல நீயும் சேர்ந்து வெளியே போனீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா மாமா வெளியே போயிட்டு இருந்தோம், ஆனா இந்த விஷயம் வந்து ஏமா என்கிட்ட சொல்ல வேண்டாமா, இப்படிப்பட்ட வேலை இருக்கும்போது இதை செய்யணுமா நல்லா சொல்லிட்டு கேக்குறாங்க. சாரி மாமா எங்களுக்கு வந்து ஞாபகம் இல்ல அப்படின்றத விட கொஞ்சம் முக்கியமான வேலையே இருந்ததுனாலதான் போனோம், சாரி மாமா இனி அப்படி நடக்காதுன்றாங்க. என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் இருந்த எப்படிமா உருப்படுறது, முதல்ல வந்து இங்க குடும்பத்தை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி கடை வேலையை பாக்கணுமா. சரிங்க மாமா இனி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காதுன்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன் அத்தை எங்க போயிட்டான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கோமதி வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அத்தன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது கோவிலுக்கு போயிருக்கால, ஏன் நேரங்காலம் இல்லையான்றாங்க. உடனே மயில வந்து கோவிலுக்கு போறது கூட நேரங்கால பார்க்க முடியுமா மாமா, மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே சரி வாங்க மாமா உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு மயில கூப்பிடுறாங்க. உடனே மீனா நீ எனக்காக எடுத்து வைமான்னு சொன்னது, சரி வாங்க மாமா உங்களுக்காக நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோமதி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அக்கப்பா கணபதி வந்து போன் பண்றாங்க கதிருக்கு, இங்க பாருடா முடியலடா எப்படா வருவீங்க, இங்க பாருங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் ஒன் அவர் தாக்கு பிடிங்க அதுக்குள்ள வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கணபதி இப்ப முத்துவேல் சக்திகிவேல் கிட்ட என்ன சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி